வெல்கம் டு த ஹோம் டவுன் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ஹோம் டவுன் ரெசிபீஸ்ல பழைய சாதத்தை வச்சு சூப்பரா மொறு மொறுன்னு வத்தல் எப்படி ரெடி பண்றதுன்னு பாத்துடலாம். இதை பண்றதுக்கு நான் இன்னைக்கு 3 கப் அளவுக்கு பழைய சாதம் எடுத்து வச்சிருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் தண்ணி எதுவும் இல்லாம ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துடலாம். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 சின்ன துண்டு பெருங்காயம், பெருங்காயம் இல்லைன்னா பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அடிச்சு எடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு அடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு வாழை இலையில ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம காய வச்சு எடுத்துடலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மாவை சேர்த்துட்டு ஒரு ஷேப் கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி காய வச்சு எடுத்துடலாம். மேக்ஸிமம் வந்து 1 நாள்லயே நல்லா காஞ்சிடும். வாழை இலை இல்லைன்னா நீங்க பிளேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் காய வைக்கிறதுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா வத்தல் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். நான் இன்னைக்கு ஒன்று மட்டும் ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன். கொஞ்சமா ஆயில் சேர்த்து, ஆயில் வந்து சூடானதும் இந்த வத்தலை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியா ரொம்ப டேஸ்டா இருக்கும். சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஹோம் டூ ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.